அவர் நல்லவர் நல்லவரே, ஓ இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, ஓ இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே, சோதனை நேரத்தில் பலன் தந்தார், நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், நல்ல கரங்களை தட்டி அவர் நல்லவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா! நிறைய பேர் கை தட்ட மனசு இல்லை, இல்லை கை தட்டுன்னு சொன்ன பிறகு தட்டலாமான்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கை தட்டுறது பாட்டு பாடுற ஆளுக்கல்ல, நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி. இதுவரை நம்மை நடத்தினார், நல்லவர் நல்லவரே. பாஸ்டர், தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சுல. ஆமே, நிறைய பேர் நிறைய பேர் பேசியிருக்கலாம், இனி இந்த ஊழியம் வளராது, இந்த ஊழியம் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லிருக்கலாம்ல. ஆமாம்ல, ஆனால் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். யோர்தானை கடக்க உதவி செய்தார், எரிகோவை தகர்க்க உதவி செய்தார். ஒரு பாஷா கரதனமா, ஓ யந்தர கதரனமா, ஓ சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இதுவரை நம்மை நடத்தி, நீங்க பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. நடத்துவார், நடத்துவார். One more time, ஒரு விசை கூட. இதுவரை அவர் நல்லவர்,
இனிமேலும் அப்படியே கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நல்லவர். ருசிச்சு பார்த்து அவர் கிருபை மாறாது பிரதர். அவர் நல்லவர். திரும்ப திரும்ப சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் One more time, இன்னொரு ஒரே ஒரு டைம். அவர் நல்லவர். ஒரு விசை கூட கரங்களை தட்டி அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லலாமா? கை தட்டிட்டே வாயை திறந்து சொல்லுங்க, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Praise be to God. சங்கீதம் 117வது சங்கீதம். ஆமீன். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சங்கீதம்? ரெண்டே ரெண்டு வசனங்கள் அந்த சங்கீதத்திலே உண்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் இருக்கிறது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்னும் என்னுடைய தகப்பனாருடைய ஒரே அண்ணன், அவருடைய குடும்பம் மதுரையில் இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஃபேமிலி, எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் என் தகப்பனாரை மட்டும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். ஸோ என்னுடைய அம்மா ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட். ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆமீன் திருமணம் செய்தார்கள். ஸோ நான் 5 பிள்ளைகள் என்னுடைய அப்பா அம்மாவிற்கு. 3 சகோதரிகள், 2 நாங்கள், நானும் என்னுடைய தம்பியும், 2 சகோதரர்கள். ஸோ என்னுடைய நல்ல கண்டிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை எங்களை நடத்தினார்கள். ஆமீன். அதற்காக என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுவும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மிலிட்ரி மேன். வீட்டுக்குள்ளே வெளியில் ஓகே. ரொம்ப காலையில் 5 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. 1.5 மணி நேரம் ஜெபம் நடக்கும், ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்ய, காபி குடிக்கலான்னா கிடைக்காது. என்ன செய்யணும்னா தனித்து, நாங்கள் பெரியவங்க 3 பேரும் தனியாக போய் ஒரு அதிகாரம் வாசித்து தனியாக ஜெபம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தோத்திரம் சொன்னால் தான் 1/2 டம்ளர் காஃபி கிடைக்கும் யா. ஸோ எங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அப்புறம் சண்டே ஆச்சுன்னா இப்போல்லாம் முடிகிற மாதிரி டக்கெல்லாம் முடியாது. 2 மணி 3 மணி ஆகும். முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு தான் சமைப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு அதிகாரம் வாசித்து ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் வளர்த்த அந்த அருமையான பெற்றோர்களை நான் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அந்த டைமில் நான் வந்து பொல்லாத ஆள், பயங்கரமான திருட்டு பயன். இப்போ இல்லையா, திருந்திட்டையா, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்போ? ஸோ எங்கள் அப்பாவை நான் ஏமாத்துறதுக்கு, எல்லாரும் ஏமாத்துற ஆளுனா இந்த ஆள் என்னையா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு. ஒரு அதிகாரம் நான் எப்படி டெய்லி வாசித்துட்டு அதுக்கப்புறம் காப்பிக்கு, ஒவ்வொரு அதிகாரமும் பெருசு பெருசாக இருக்குது. நல்ல வேலை 119லாம் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் நான் ரொம்ப ஜபத்தோடு பைபிளில் தேடி கண்டுபிடிச்ச ஒரு சங்கீதம் தான் 117. மை காட், தாவீது என்ன காப்பாத்தினாரு. ஸோ 117 கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து வருஷ கணக்கா காப்பிக்காக நான் படிச்ச ஒரே சங்கீதம். அதை கூட படிக்காத ஆசாமிங்க இந்த காலத்தில் இருப்பாங்க, கவுனிங்க. ஸோ அந்த காஃபிக்காகவே குடிச்சேன். எங்க அப்பா வந்து எந்த அதிகாரம் வாசித்தன்னு கேட்க மாட்டாங்க. பாய் ஒரு அதிகாரம் வாசி, அதுக்குள்ள வாசித்தியா? ஆமா வாசித்தாச்சு. ஜோமண்டியா போய் காபி குடி. ஓகே, நல்ல வேலை இது கேட்டதே இல்லை போய் சேர்ற வரைக்கும். கேட்டு தப்பி தப்பி சொல்லியிருந்தா குறிச்சிருப்பார். ஓகே, ஆனால் 5 மணிக்கு தூங்கி விழுந்தாலே பெறம் வச்சு அடிச்சார்னா தூக்கம் நைட் வரைக்கும் வராது. ஓகே ஃபைன். அந்த 2 வசனம் காஃபிக்காக குடித்த வசனம் என்னோடு பேச ஆரம்பித்தது. பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் காட். 2 வார்த்தை. 1வது வசனம் தாவீது. தாவீதையும் ஆராதனையும் பிரிக்க முடியாது. தாவீது வர்ஷிப் லீடர் அல்ல, ஹி வாஸ் வர்ஷிப்பர், வர்ஷிப் லவர், ஆராதனை பிரியன். அவனை ஆராதனை பிரிக்க முடியாது. அவனுக்கு மைக் தேவையில்லை, மானிட்டர் சத்தமா தேவையில்லை, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, காங்கிரிகேஷன் தேவையில்லை. அவனும் ஆண்டவரும், அதுதான் உண்மையான ஆராதனை. நானும் ஆண்டவரும்,
ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா, ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம், நல்ல பசும் புல்ல மேய்ச்சிட்டு பார்த்தா நம்மளே இப்படி மேய்க்கிறோமே, என்ன ஒருத்தர் மேய்க்கிறாரே, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாடுகிறார். ஆமேன். ஆடுகள்லாம் அப்படியே பார்க்குது, மரத்தை பார்க்குது, எல்லாம் பறிக்க முடியல. ஆமேன். எல்லாம் தாவிதை பார்க்குது. உன்பா நான் என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஸோ பாட்டு வந்துட்டு இருக்கு, ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காரு. அவர் படந்து வந்த எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் அந்த காலையில் டேவிட் சொன்னார், ஆனால் கடினமான பாதையில் கர்த்தர் நடத்தும் போது தான் அதிகமான பாடல்களை கர்த்தர் கொடுக்கிறார். எப்பொழுதுமே நம்மளை வனாந்திர பாதையில் நடத்தி தான் நம்ம இன்னும் மெருகேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர். அதனால தான் சொல்லுவேன், வனாந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. வனாந்திரம் நான் தோற்று போன இடம் அல்ல. வனாந்திரம் நான் என் ஜபத்திற்கு பதில் மறுக்கப்பட்ட இடம் அல்ல. மாறாக பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தரனை உருவாக்குகிற இடம் தான் வனாந்திரம். ஆகவே வனாந்திரத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள். ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ தோத்துட்ட, உன் ஜெபம் கேட்கப்படலை, நீ அவ்வளோதான் சொல்லுவான். நீ அவன் பேச்சை கேட்கவே கேட்காத சொல்லு, பிசாசை வனாந்திரனா தோற்று போன இடம் அல்லடா. எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தரனை உருவாக்குகிற இடம் தான் வனாந்திரம். அநேக வனாந்திர நம்ம எல்லாருமே அந்த பாதையில் நடந்திருப்போம். கர்த்தர் நம்மை உருவாக்கி உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த தாவீது பார்க்குறாரு, நான் நல்ல ஓஷி பண்றேன், என்னால ஓஷி பண்ணாம இருக்க முடியல, கர்த்தரை நான் இக்காலத்திலும், அப்புறம் அவர் துதி எப்பவும் என் வாயில இருக்கும். வேற வார்த்தையை தோத்துறோம், ஸ்தோத்திரம், ஆமேன், கர்த்தர் நல்லவர், அப்படி ஆராதிச்சுட்டு அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆமேன். 24 hours நம்மை மறந்து தூங்குகிற, நம்ம கான்சியஸ் இல்லாம நல்ல தூங்குற நேரத்தை தவிர்த்து நம்ம வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், துதிச்சுட்டே இருக்கணும். சமையல் பண்ணும்போது என்ன செய்யணும், திட்டிகிட்டே அமைச்சா டேஸ்ட்டே இருக்காது. என்ன பிரதர், துதிச்சுட்டே சமைச்சு பாருங்க, பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? வண்டியில் போகும்போது ஆண்டவரை துதிச்சுட்டே போகலாம். எனக்கு நிறைய பாடல்களை நம்ம பைக்கில் போகும்போதே கர்த்தர் கொடுத்துருக்கிறார், காரில் போகும்போதே கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ட்ராவலில் நிறைய பாடல்களை, ஏன்னா துதிச்சுட்டே இருப்பேன், ஆண்டவர் புதிய பாடலை கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் துதிச்சு பாருங்க. அந்த ஒரு அனுபவத்தை ஆமேன் கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி துதிக்கிற ஆட்கள் சர்ச்சில் வந்து அவங்கள துதிக்க வைக்க வேண்டிய அவசியமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. சொல்லுங்கன்னா சொல்லிடுங்க, ஆனால் சொல்லாமையே செய்கிறதான் ஆராதனை. இயேசு நல்லவர் அப்படின்னா எங்கேயோ தெரியாமல் உட்காந்த மாதிரி, இயேசு யாரோ மாதிரி இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆராதிக்கிற மனிதன் அல்ல. இயேசு நல்லவர்னு இங்கே இல்லை, வடசேரி பஸ் ஸ்டாண்டில் சத்தம் கேட்டாலும் இயேசு எனக்கும் நல்லவர் சொல்கிற பாரு, அப்போ தான் உனக்கு ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்கிறது. ஓகே ஃபைன். ஸோ தாவீது தன்னை ஆராதிக்கிற மனிதன் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஏ ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். 2வது வசனம், மை குட்னஸ், நான் ஏன் உங்களை துதிக்க சொல்றேன் தெரியுமாப்பா, நான் ஏன் உங்களை ஆராதிக்க சொல்றேன் தெரியுமா, அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும், தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். அதில் 2வது வார்த்தை, அவருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த 2வது வசனத்தில் 2 வார்த்தை, கிருபை உண்மை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இது 2 தான். இது 2மே அவருக்குரியது, எனக்குரியது அல்ல. ஆமே. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துகிறார். ஸோ தாவீது என்கரேஜ் பண்ணுற மாதிரி நாங்களும் உங்களை என்கரேஜ் பண்ணுறோம். ஜாதிகளை எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லோரும் அவரை போற்றுங்கள். இந்த அதிகாரம் ஒரு பாடலாக வந்தது, ஆண்டவர் கொடுத்தார், அதை நான் பாடியிருப்பீங்க நீங்கள் இல்லை, பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கமா கமா. ஓ யெஸ், வி ப்ளஸ் யூ காட், நல்ல உற்சாகமா. நிறைய பேர் கை தட்டவே பலன் இல்லை. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு
Come on, everyone. Pray. Jadigale, ellorum kattarai, gambiramaga paadungal. Janangale, ellorum yesuvai, potti pugalndu paadungal. Come on. Sing. Jadigale, ellorum kattarai, gambiramaga paadungal. ஜனங்களே ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மேல் வைத்தார், அவர் நம்மேல் வைத்தார் கிருபைகள் பெரியது. ஓ கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் அறிக்கை செய்யுங்க பிரதர். அவர் நம்மேல், அவர் நம்மேல் வைத்தார் கிருபைகள் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவன் நம்மே வைத்த இருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. சத்தமா கை தள்ளலாமா? Come on everyone. கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கத்தரின் பெலனும் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கத்தரின் பெலனும் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும். இப்ப நீங்க மட்டும் பாருங்க. கத்தரின் பெலனும் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும். இன்னொரு டைம் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கத்தரின் பெலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு முழுபலத்தோடு சொல்லலாமா? அவர் நம்மேல் வைத்த, அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும். கை தட்டி தேவனை துதிக்க பார்க்கலாம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறான், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ ஆறுகளை கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேக மாட்டாய். ஏனென்றால் உடைய வலதுகரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். You God, come on, sing. Kattarin pachathil irukkumbodhu enna vandhalum bayapadamaatte. Kattarin pachathil சொல்லுங்க, அறிக்கை செய்ய. பிசாசு வெட்கப்படும்படியா வாயினால் அறிக்கை செய்ய. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட. One more time. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட. அவர் வைத்த, அவர் நம்மேல் வைத்த இருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் அவன் நம்மேல் வைத்த கிருபைகள். கர்த்தரின் உண்மை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும். கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டா என்னை விசாலத்தில் வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. Bless you, Lord. நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே
அவர் வை திரும்ப பாடுங்க நெருக்கத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமா யா நான் நெருக்கத்தில் இருந்தேன் ஆனா இன்னைக்கு என்ன விசாரத்தில் வச்சிருக்காரு நம்முடைய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார் விசாலத்திலே என்னை அவர் வைத்தார் அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது கர்த்தரின் உண்மை அவன் நம்மே வைத்த பாஷைகள் பெரியது glory glory கத்தரின் உண்மை என்றென்றைக்கும் கரங்களை தட்டி சாதிகளே சாதிகளே எல்லோரும் கத்தரை கம்பீரமாக பாடுங்கள் ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா எல்லோரும் போற்றி புகழ்ந்து பாடுங்கள் எத்தனை பேர் என்னோட சேர்ந்து அறிக்கை செய்ய விரும்புறீங்க அவன் நம்மேல் வைத்த கிருபைகள் உண்மை கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது உண்மைய சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி அப்பா என் மேல என் குடும்பத்தின் மேல என் பிள்ளைங்க மேல நான் செய்யற என் பிசினஸ் மேல என் வேலையில எங்க இந்த அருமையான இந்த சபை மேல அவர் வச்ச கிருபை பெரியதுப்பா அவர் வச்ச கிருபை பெரியதுப்பா ஓ ஹல்லேலூயா அவருடைய உண்மைதாயா எங்களை நிக்க வைத்திருக்கிறது நாங்க நிறைய தரம் உண்மை இல்லாதவங்களா போயிருக்கிறோம் ஐயா ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை இதுவரைக்கும் நடத்தி வருகிறார் ஐயா இனிமேலும் நடத்துவான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அவன் நம்மே வைத்த கிருபைகள் பெரி கர்த்தரின் உண்மை கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் இன்னொரு டைம் சொல்ல ஆசையா இருக்கா பிரதர் நீங்க மட்டும் பாடுங்க கமான்